குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆறாவது சாப்டரில் பரிணாமம் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏரியாவை திருப்பி ரிவிஷன் மற்றும் ஆஃப்லி எக்ஸாமினேஷனுக்காக இதில் மனித இனத்தால் உருவாகும் பரிணாமம் அதை பார்த்தோம்னா இயற்கை திரவ தொழிற்சாலை மெலானின் ஆக்கம் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இயற்கை தேர்வு அப்படிங்கிறது என்ன? இயற்கை தேர்வு நடைபெறுவது தான் நான் சொல்கிறேன் தொழிற்சாலை மெலானின் ஆக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக தெளிவாக நம்ம விளக்க முடியும். கரும்புள்ளி அந்துப்பூச்சி பிஸ்டன் பெட்டுலேரியா இதில் பார்த்தீங்கன்னா காணப்படக்கூடிய தொழிற்சாலை மெலனினாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கை தேர்வுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் கருப்பு ஆகிய இரண்டு நிறங்கள் காணப்பட்டது. இங்கிலாந்தில் தொழில்மயமாக்கலுக்கு பிறகு இந்த வெள்ளை மற்றும் கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் இரண்டுமே பரவலாக காணப்பட்டது. தொழில்மயமாக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கட்டிடங்களுடைய வெள்ளை நிற சுவருடைய பின்புலத்தில் வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் கொண்டு வந்து எளிதில் தப்பித்து வந்தது. தொழில்மயமாக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா மரங்களுடைய தண்டு பகுதியில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய புகை மற்றும் கரியால் இந்த கரிய நிறமாக மாறிடுச்சு. அப்போ கருப்பு நிற அந்திப்பூச்சிகள் இந்த கரிய நிற மரத்தண்டுகளில் உருவமைப்பு பெற்றிருக்கு, உருவ மறைப்பு பெற்றுட்டு மறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் வந்து என்ன செய்யப்பட்டு கொன்றுள்ளினால எளிதில் அடையாளம் காணப்பட்டது. அதனால் கரிய நிறமுடைய அந்திப்பூச்சிகள் வந்து இயற்கையில் தேர்வு செய்யப்பட்டு அவருடைய எண்ணிக்கை வந்து வெள்ளை நிற அந்திப்பூச்சியோட மிகவும் அதிகமாக உயர்ந்திருந்தது. அப்போ இயற்கை கருப்பு நிற அந்திப்பூச்சிக்கு நேர்மறையான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு, வெள்ளைக்கு எதிர்மறை அழுத்தம். அப்போ ஒரு இனக்கூட்டத்தில் தகுந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்கள் இயற்கை தேர்வு காரணமாக அதிகமான வாரிசுகளை உருவாக்குவதனால அவருடைய எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிறதே மேற்கண்ட எடுத்துக்காட்டு உணர்த்துது. இப்போ செயற்கை தேர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காடுகள், கடல்கள் மற்றும் மீன் வளங்களை மனிதன் வந்து மிகையாக பயன்படுத்துறது மற்றும் தீங்குயிர் கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்துவது ஆகிய நிகழ்வுகளும் பக்க விளைவுன்னு சொல்லலாம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் வெவ்வேறு வகையான நாய்களை தேர்வு செய்திருந்தான். இது அனைத்தும் ஒரே சிற்றுநாய்களுடைய வேறுபட்ட மாற்றுகள் தான். மனிதன் வந்து புதிய இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்குவது போல தாராளமாக வளங்கள் மற்றும் அதிக கால அளவு ஆகியவற்றை கொண்டு இயற்கை தேர்வின் மூலமாக புதிய சிற்றினத்தை எளிதில் உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தகவமைப்பு பரவல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஃபைமார் கேள்வி. இதில் ஒரு மூதாதை இனத்திலிருந்து ஒரு புதிய இனங்கள் புதிய வாடங்களில் வாழ்வதற்கு ஏற்ப தகவமைப்புகள் தோன்றக்கூடிய பரிணாம நிகழ்வு தான் தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்கிறோம். தகவமைப்பு பரவலை வந்து நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்களில் மிக குறுகிய கால இடைவெளியில் எளிதல் நிரூபிக்கலாம். இப்போ டார்முடி குருவிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பை பாலுட்டிகள் ஆகிய வந்து இந்த தகவமைப்பு பரவலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பில் அமைப்பு மற்றும் செயலில் ஒத்திருக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட தகவமைப்பு பரவல குவி பரிணாமம்னு சொல்கிறோம். இப்போ டார்வின் குருவிகள் பார்த்தீங்கன்னா இந்த பரவல் சும்மா அதனுடைய மூதாதை பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலாபாகஸ் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து சேர்ந்தது. டார்வின் ஆய்வு மேற்கொண்ட பொழுது பார்த்தீங்கன்னா உடல் அளவு, அலையினுடைய வடிவம் மற்றும் உணவு பழக்கம் ஆகிய பண்புகளால் வேறுபட்ட 14 சிற்றினங்களாக இது பரிணமிச்சிருந்தது. அவருடைய உடல் அளவு மற்றும் அலையின் வடிவம் ஆகியவற்றில் ஏற்பட்ட மாறுபாடுகளினால அவை வந்து வெவ்வேறு வகை உணவுகளான பூச்சிகள், விதைகள், கள்ளி தாவரத்தினுடைய மகரந்த தேன் மற்றும் உடும்பின் ரத்தம் ஆகியவற்றை உண்ண முடிகின்றது. இந்த பண்புகளை தான் இயற்கை வழி தேர்வு வழி நடத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. டார்வின் கண்டறிந்த பல்வகை வகையான குருவிகளை நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ டார்வின் குருவியில் காணப்படக்கூடிய டிஎன்ஏகளில் ALX1 அப்படிங்கிற அந்த மரபணுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் அவனுடைய வெவ்வேறு வகையான அழகு வடிவ அமைப்புக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த ALX1 அப்படிங்கிற மரபில் ஏற்பட்ட சிறிய மாற்றம் வந்து டார்வினுடைய குருவிகள் அழகு அமைப்பில் புறப்பரப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. ஆஸ்திரேலியாவில் உள்ள பைப்பாலுட்டிகள் மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள நஞ்சுக்குடி பாலுட்டிகள் ஆகிய இரண்டு துணைப்பை சேர்ந்த பாலுட்டிகளுமே பார்த்தீங்கன்னா உணவு வளம், இடப்பெயர்ச்சி திறன் மற்றும் காலநிலை ஆகியவற்றுக்கான தகவல்களை மேற்கண்ட முறைப்படி பெற்றிருக்கும். இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னா புது மூதாதிரிந்து சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தனியாக பிரிஞ்சு போன உயிரினங்கள் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனி மரபு கால்களாக தன்னியல்பாக பரிணமிச்சிருக்கு. ஆஸ்திரேலியோட பைப்பாலுட்டிகள் மற்றும் வட அமெரிக்கையுடைய நஞ்சுக்குடி பாலுட்டிகளும் காலத்தாலும் புவிப்பொருளாலும் வேறுபட்டு இருந்தாலும் அது வந்து ஒரே வாழிடத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைகளை கொண்ட பல சிற்றினங்களை உருவாக்கியிருக்கு. இவருடைய வடிவம், இடப்பெயர்ச்சி முறை, உணவூட்டம் மற்றும் உணவு தேடும் முறையில் உள்ள ஒற்றுமை அவருடைய வேறுபட்ட இனப்பெருக்க முறைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. இந்த பண்புகள் பார்த்தீங்கன்னா அவருடைய தெளிவான பரிணாம தொடர்புகளை விளக்குகின்றதுன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பைப்பாலுட்டிகளும் ஒரு சில சிற்றினங்களை சேர்ந்த நஞ்சுக்குடி பாலுட்டிகளும் வாழ்ந்து வருகின்றது. இந்த பையுடைய பாலுட்டிகள் வட அமெரிக்காவில் பரவியுள்ள நஞ்சுக்குடி பாலுட்டிகள் போலவே
தகவமைப்பு பரவல் மூலமாக ஆஸ்திரேலியன் வெவ்வேறு வருடங்களில் பரவலாக வாழ்ந்து வருகின்றது. சரிங்களா? ரைட்டு. இப்போ நீங்கள் இதில் நடத்தியிருக்க ரெண்டு கேள்வி, அது தொழிற்சாலை மேலாண்மை ஆக்கம் மற்றும் தகவமைப்பு பரவல். அவர் நேற்று நடத்தின கேள்வியிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் தர்றோம், அதை நீங்கள் கிளியராக எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.